ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நம்ம வீக்லேஸ்லேருந்து கிஷோர் பேசுகிறேன். போன வீடியோவை மனிஷ்டை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவும் அதான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா போன சீசன் நடந்த மாதிரி ரீகாப் மாதிரி எல்லாத்தையும் காட்டுறாங்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரீகாப் காமிக்கிறாங்க. டென்வரங்க வந்து அந்த துப்பாக்கி வச்சு நம்ம மோனிகா கஸ்டம்பீரியை சுடுறது ட்ரை பண்ணிருப்பாரு. அதுக்கு வந்து மோனிகா கஸ்டம்பீரி வந்து எனக்கு சுடாத சுடாத ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிருக்காங்க. நம்ம டென்வரங்க வந்துட்டு வந்து என்னை பார்க்காத என்னை பார்க்காத எங்கள் அசிங்க முடிச்சு முடிஞ்சு என்னை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக யோசிச்சதுக்கு அப்புறம் டம்மில் ஒரு சுட்டு சுடுத்தாரு. என்னென்னு பார்த்தா எல்லாரும் ஹாஸ்டேஜ் எல்லாம் கத்துறாங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. பார்த்தா அவர் வந்து மோனிகா கஸ்டம்பீரியை சுடலை, அவர் பக்கத்தில் டைல்ஸ் சுடுத்தாரு. அப்போ தான் நம்ம மோனிகா கஸ்டமரிக்கு உயிரே வருது. அப்படியே பயந்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, தேங்க்யூ சொல்கிறாங்க, தேங்க்யூ சொல்கிறாங்க. அவங்க போய் டென்வரனை கூட போய் தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே பேச ட்ரை பண்ணுறாங்க. டென்வரன் வந்துட்டு பயமுடு பயமுடு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் மோனிகா கஸ்டமரி சொல்கிறாங்க, நான் எங்கேயே போய் ஒழிஞ்சிக்கிறேன் ப்ளீஸ், எங்கே நான் போய் ஒழிஞ்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீ அதுக்கு டென்வரன் வந்து சொல்கிறாரு, எங்கே நீ போய் ஒழிஞ்சிப்பா, எங்கே போய் ஒழிஞ்சிப்பா அப்படின்னு கேட்காரு. அதுக்கு நம்ம மோனிகா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட சன்ஸ் ப்ளோக்கு ஆக்சஸ் ஒன்று தெரியும், அந்த லாக்கரோட ஆக்சஸ் என்ன மட்டும் தெரியும், அதுக்குள்ள யாருமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பைத்தியக்காரி மாதிரி உலகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஒரு ரத்தக்கூட கீழே சிந்தலை, அப்புறம் எப்படி நீ போய் சுற்றி நான் சொல்லுவேன் சுற்றின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மோனிகா கஸ்டமரியாக இருக்காங்களே, அவங்க சொல்கிறாங்க, சரி வேணா என் கையில் சுடு, என் கையில் சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம டென்வர் என்ன லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நான் கழிச்சு வேணா என் தொடையை சுடு, அங்கே தான் ரத்தம் நிறையா வரும், எங்கள் அக்கா அங்கே தான் குத்திருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு மோனிகா கஸ்டமரி சொல்கிறாங்க. அப்புறம் தொடையை சுட்டுறாரு. வெளியினா கொலை சொல்லிக்காங்களே, நம்ம வெளியில் என்ன அப்படியே வராது மோசம் நடந்து வந்துருக்காரு. அப்புறம் நம்ம டென்வர் வந்துட்டு மோனிகா கஸ்டமரியோட வாயை பொத்திட்டு அப்படியே கட்டாத இதுவாரு அதில் ஒன்றாகாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம டென்வர் ஸ்லோ மோஷன் அதுமாதிரி நடந்துருக்காரு. அப்புறம் நம்ம வெளியினா வந்து கரெக்டாக கவர் கொடுக்கும்போது நம்ம டென்வர் என்ன அந்த மோனிகா கஸ்டமரியை கொண்ட மாதிரி நடிச்சு ஏமாற்றி அவரையும் நம்ப வச்சுட்டாங்க. அப்படியே அவங்க அவங்க சத்தமாக நினச்சோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. அப்படியே அடுத்த சீனுக்கு போகுது. அப்புறம் அடுத்த சீனில் நம்ம டென்வர் அண்ணன் வந்து மோனிகா கஸ்டமரி வந்து அந்த ரூம் குளி போகிறாரு. நம்ம மோனிகா கஸ்டமரி ரொம்ப ரத்த வளர்த்துருக்காங்க. அப்புறம் அந்த பின்போடு போட்டு இந்த ரூம் குளியும் போகிறாங்க, அதுவும் யாருக்கும் தெரியாமல். அப்புறம் மறுபடியும் நம்ம ப்ரொஃபஸர் காமிக்கிறோம். ப்ரொஃபஸர் வந்து அந்த அவங்களுக்கு தான் அவசரமான கால் வந்துருக்கல நம்ம ரெக்கிங் முடியாது, அந்த ஃபோன் எடுத்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு போலீஸ் வந்து இந்த மாதிரி வளர்ந்து இருக்காங்க, இந்த மாதிரி மிஸ்டர் நீங்கள் உள்ளே போக முடியாது, இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி, நீங்கள் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரெக்கிங் முடியாது, ஒரு அர்ஜென்ட் கால் வந்துருக்கு, நான் உங்களுக்கு பர்சனலாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த போலீஸ்காரு அவர் ஃபுல் பாடி செக் பண்ணிட்டு சரி என் கூட வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிறாரு. இப்போ உள்ள அந்த ப்ரொஃபஸர் இந்த மாதிரி வந்து அன்னைக்கு என் ஃபோனில் தான் அம்மா கிட்ட பேசுனீங்க, அவங்க அம்மா வந்து பர்சன்ட்டு உங்களுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு ரத்தல் மீடியா போயிடறாங்க. அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் வந்து அதே உள்ள கம்ப்யூட்டர்லாம் நோட்டை வர்றாரு. அந்த நேரத்தில் நம்ம ரத்தல் மீடியா ஃபோனாக பேசிக்கிட்டாங்களே, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம பவுலா வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாரு, ஏதோ நான் சொல்ல சொல்ல கூட்டிகிட்டு போயிட்டாரு, எனக்கு ஒன்றும் பண்ண முடியல, நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு கேட்காங்க. ஐ மீன் ரத்தல் மீடியா வந்து சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எப்படி அவன் கூட்டிகிட்டு போகலாம், அவங்க தான் ரெஸ்டைனிங் ஆர்டர் வாங்கியிருக்கல, அவன் வந்து பார்க்க முடியாது 15 நாளைக்கு 1 hour தான் பார்க்க முடியும், நீ எப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கொடுத்துட்டாங்க. அப்படியே அவங்க கார்ல ஏறி கிளம்புறாங்க. அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் உள்ளது கம்ப்யூட்டர்லாம் அப்படியே பார்க்குறாரு, கண்ணிலே ஸ்கேன் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம ஏஞ்சல் கிட்ட இந்த மாதிரி பரவாயில்லையே செட்டப்பெல்லாம் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஏஞ்சல் வந்துட்டு அல்தான் சார் சார் கொஞ்சம் கொண்டு போய் வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்லி திரும்ப பேசுறாரு. நம்ம ப்ரொஃபஸரும் ஒரு ஸ்லோவோ மோசில் பயங்கரமான ஒரு சாங்கை போட்டு அப்படியே கண்ணை காமிச்சிட்டு நடந்துருக்காரு. அப்புறம் நம்ம டோக்கியோக்கா வந்து இந்த பெர்லின் கிட்ட வந்து நம்ம டோக்கியோக்கா கேட்குறாங்க, இந்த மாதிரி இப்போ ரெண்டு கன் சவுண்ட் கேட்டு நீங்கள் யாரை கொண்டு மட்டும் கொஞ்சம் எனக்கு விளையாடியா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம பெர்லின் வந்து இங்கே நான் வாத்தானே கூட்டு போகிறேன் சொல்லிட்டு ஒரு ரூமில் கூட்டி போகிறாங்க. அந்த ரூமில் வந்து பெர்லின் டோக்கியோ நைரோபி மற்றும் ரியோ இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம பெர்லின் வந்து சொல்கிறாரு, அவள் ஃபோன் வச்சுருந்தா அவங்ககிட்ட நம்ம பூச்சாண்டி கடி பயமுறுத்ததா அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம நைரோபி வந்து சொல்கிறாங்க, பயமுறுத்தலாம் அதுக்குன்னு கொல்லக்கூடாது, இந்த படத்தில் ஒரு மாதிரி காதை வேணா இருக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பெர்லின் சொல்கிறாரு, போலீஸ்கிட்ட போய் நம்ம யார் என்ன விவரம்லாம் சொல்லியிருந்தா டோக்கியோ தான் குணமாயிருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவன் காதை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம டோக்கியோ கார்னு சொல்கிறாங்க, சுட்டது யாருன்னு கேட்டுக்காங்க. அதுக்கு நம்ம டென்வர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பெர்லின் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ரியோன்னு சொல்கிறாரு, இங்கே ரத்தமே சொல்லக்கூடாதுன்னு நம்ம ப்ரொஃபஸர் சொல்லிக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்லின் சொல்கிறாரு, இங்கே பிளானெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, இங்கே கண்ட்ரோலுக்கு நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. புரிஞ்சுதானு கேட்குறாரு. பொதுமக்களோட ஆதரவு தான் நம்மளுக்கு இருக்குது, பயப்படாத ஒருத்தருக்கான தேர்தலையும் நம்ம எங்கேயோ பறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டோக்கியோ சொல்கிறாங்க, இந்த விஷயம் நம்ம ப்ரொஃபஸர் தெரியுமா, இந்த ப்ரொஃபஸர் இந்த ரூலில் உடச்சுன்னு நீ தான் ப்ரொஃபஸர் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம ரியோ வந்துட்டு ப்ரொஃபஸர்க்கு சொல்லி ஆகணும்னு சொல்கிறாங்க. அது நம்ம பெர்லின் வந்துட்டு அப்படி காலில் கை வச்சு வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லி ஓமோ சொல்லி அந்த டெலிஃபோன் வாங்கி வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம டோக்கியோக்கா வந்து பெர்லினை பார்த்து அப்படி முறைச்சிக்கிட்டே நீ கால் பண்ணி ரியோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரியோனும் கால் பண்ணுறாங்க, நம்ம ரியோனும் கால் பண்ணுறாங்க, நம்ம பெர்லினும் டோக்கியோவும் முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் எங்கே போனாலும் தெரியல, ஆமாம் ஆமாம் இந்த போலீஸ் இதுக்கு போயிருக்கல போலீஸ் குடியிருக்கு, அதனால நம்ம ப்ரொஃபஸரும் இல்லை, நம்ம ப்ரொஃபஸரும் ஃபோன் எடுக்கல, நம்ம ப்ரொஃபஸரும் ஃபோன் எடுக்கல. அது நம்ம பெர்லின் வந்து சொல்கிறாரு, இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கண்காணிச்சிக்க முடியாது அவனால அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் சாப்பிடணும், அவர் தூங்கணும், அவர் பாத்ரூம் போகணும்னு சொல்கிறாரு. அதனால தான் இங்கே இன்சார்ஜாக இருக்கேன் அப்படின்னு ஒரு சவுண்ட் வராரு. அண்ணன் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக வராரு. அதுக்கு நம்ம நீங்கள் கேட்கறது வந்து வெளியே வைக்கி கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம டோக்கியோ வந்துட்டு பெர்லின் வந்து ஒரு ஆஸ்டேஜ் கொள்ள சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம மாஸ்க் வந்துட்டு யாருக்குன்னு கேட்குறாங்க. அது நம்ம டோக்கியோ வந்துட்டு உங்கள் பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம மாஸ்கோவும் அப்படியே மெதுவாக திரும்பி ஒரு மாதிரி பதட்டத்தோடு வெளியே போயிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம டோக்கியோவும் நம்ம மாஸ்கோவும் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போயிட்டாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் மொக்க போட்டு பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வேணும் நமக்கு. இப்போ ஃப்ளாஷ்பேக் இன்னொரு சொல்கிறாங்க, என்னன்னா என் பையன் வந்து இங்கே வந்துருக்கக்கூடாதுன்னு மாஸ்க் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸரோட ஐடியா கேட்டு தான் நானே அவன் இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் கதை சொல்லிட்டுருக்கும்போது அவர் வந்து ஜெயிலேருந்து வெளியே வராரு. ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே நம்ம டென்வரனை வந்துட்டு அவர் பிக்கப் பண்ணுறதுக்கு வெளியே கார் நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணி நின்றுக்கும்போது அவர் வந்து கால் ஏறுறாரு.
அவர் வந்து காக்குள்ள ஏறினோடனே நம்ம வந்து முதல்ல கட்டி பிடிப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம நம்ம டோக்கியோ கிட்ட தானே இந்த மாதிரி கதை சொல்லிருக்காங்க நம்ம மாஸ்கோ. நம்ம மாஸ்கோ வந்து சொல்றாரு 800 மாத்திரை தொலைச்சு காணாமா. அதாவது அவர் வந்து நம்ம டென்வர் என்ன வந்து சோகமாக பேசிருக்காரு. சோகமாக பேசிட்டு போது நம்ம டோக்கியோ கிட்ட வந்து தானே இந்த மாதிரி கதை சொல்லிருக்காரு அந்த மாஸ்கோ. கதை சொல்லிருக்கும்போது அவர் சொல்றாரு இது மாதிரி 800 மாத்திரை தொலைச்சுக்கணுமா, ஏதோ ஊர்க்காரங்கிட்ட வந்து ஊர் பேர் தெரியாதவங்கிட்ட வந்து இந்த மாதிரி மாத்திரை வாங்கி தொலைச்சுக்கணுமா. அதாவது எந்த மாதிரி வச்சுருக்காருனா அவர் வந்து கார்டில் வச்சிருக்கும் போது யாரோ வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் நம்ம டென்வர் என்ன சொல்லிட்டுருக்காரு இந்த மாதிரி அவங்க பாஸ் ஒருத்தன் அவன் பெரிய கை அவன் மட்டை கை அப்படின்னு சொல்லி வாப்பிட்டுருக்காரு. அப்புறம் இப்போ என்கிட்ட பணமும் இல்லை பொருளும் இல்லை நான் என்ன பண்ணுறது என்னால் எதுவுமே பண்ண முடியே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம டென்வர் அண்ணன். நம்ம டோக்கியோக்கா இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு பணம் கொடுக்க முடியாதனால இப்போ பணம் அச்சடிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்க் வந்து சொல்கிறார் பண்ணாத வேலையெல்லாம் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் திருநெல்வேலி பேங்க்கில் தான் அப்படின்னு சொல்கிறார். இந்த காசு மட்டும் வந்ததுக்கப்புறம் என் பையனை கூட்டி நான் ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு போயிடுவேன், எந்த டீலிங்கும் வேணால் டக் டீலிங்கும் வேணாம்னு சொல்கிறார். என் பையனை கூட்டு நான் கங்கா தூரத்துக்கு போயிடுன்னு சொல்கிறார். அப்புறம் அங்கே போய் ஒரு கையில் வந்து ஒரு தமிழில் சாக்கு அப்படியே ஜாலியாக உட்காந்து அப்படியே அந்த கடையில் ரசித்து பார்த்துருப்பாங்கம்மா. அப்படி சொல்லிட்டு போது நம்ம டென்வர் வந்து வந்து இன்னும் பரப்பு தேடி வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தா அவங்களோட நோ அந்த அவங்களோட இந்த பிளான் போடுவாங்க அந்த நோட்ஸ் வந்து இங்கே விட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம டென்வர் அண்ணன். அதுக்கப்புறம் மாஸ்கோவும் டென்வரும் மாதிரி பேசுகிறாங்க. அதாவது என்னன்னா இந்த மாதிரி நோட்ஸ் விட்டு போயிட்டு இருந்தாங்க நம்ம டென்வர் வந்தார். டென்வர் வந்ததுக்கப்புறம் சேரா இப்போ நான் வடிச்சிட்டு இருக்கு அதாவது அந்த டீம் இருக்காங்க டீம் இருக்கு அப்புறமா வர அப்புறமா வரன்னு சொல்கிறார். நம்ம டென்வர் வந்துட்டு ஒரே நிமிஷம் பண்ண நோட்ஸ் எடுத்துருப்பேன் நோட்ஸ் எடுத்துருப்பேன் சொல்கிறார். நம்ம டென்வர் நம்ம மாஸ்க்கோவும் செசிக்கு மாதிரி போசிக்க மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆனே போட போட அப்படின்னு சொல்கிறார். அப்படியே அடுத்ததுக்கு போகிறாங்க. வேலின் வந்து மாஸ்கோ வந்து இது மாதிரி போயிட்டு இருக்காங்க. மாஸ்கோ வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு. வேலின் வந்து இது மாதிரி நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லி கண் எடுத்து கை காமிக்கிறாரு. அதுக்கு நம்ம மாஸ்க் வந்து சொல்கிறாரு அடுத்து யார் கொள்ள போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்கோ எல்லாம் போனதுக்கப்புறம் நீ தனியாக இருக்க போறியா அப்படின்னு கேட்டு அப்படி ஸ்லோ மோஷன் தம்பிட்டு அதான் அந்த அந்த வெளியில் அந்த அந்த டென்வர் அண்ணன் வந்து சுட்டாங்களே அந்த இடத்துக்கு போய் அப்படி கதவை மெதுவாக திறக்கிறாரு. கதை திறந்தோடனே உள்ளே வந்து நம்ம டென்வர் அண்ணன் டென்வர் அண்ணன் இருக்காரு. டென்வர் அண்ணன் பார்த்து டெய்னு ஒரு சொல்லுறாரு. டென்வர் அண்ணன் வந்துட்டு அங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு இந்த கைகள் வந்து கழுவிட்டு இருக்காரு. கழுவுனே அங்கே அங்கே இருக்க ரத்தத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்லோ மோஷனில் நம்ம மாஸ்கோ அதாவது அவங்க அப்போ போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்கோ வந்துட்டு நீ அந்த பொண்ணை பொண்ணியான்னு கேட்டவொடனே நம்ம வேலையில் வந்து பின்னாடி இருக்காங்க. அதான் அவங்க தெரியக்கூடாது உண்மை வந்து அவங்க வந்து கொண்டிருக்கேன் சொல்லிக்காங்க. தெரிஞ்சால் அவங்க வந்து வேறு ஏதாவது பண்ணிடுவாங்க நம்ம டென்வர் அதனால போய் சொல்லியிருக்காரு. நம்ம அப்பா முன்னாடியே ஆமாம் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம மாஸ்கோ வந்து அதை கேட்டவொடனே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டாரு. நம்ம பையன் மாதிரி கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்ட பதட்டமாக ஆகிட்டாரு. அந்த ரத்தத்தெல்லாம் பார்த்து பதட்டமாகி அவர் மயங்கி கீழே விழுந்தாரு. விழுந்தோடனே நம்ம டென்வரும் நம்ம வேலின் வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்பா பண்ணு கூப்பிட்றாங்க. அப்புறம் நடுவில் அவரை படுக்க வச்சுட்டு அவருக்கு வந்து நம்ம ட்ரெஸ்லாம் கழட்டி விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டெல்லி நம்ம மாஸ்க்கு வந்து ஒரு கொஞ்சம் நார்மலாகிடுச்சு. நம்ம நார்மலானே நம்ம டென்வர் அண்ணன் வந்துட்டு பாய் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பா மூச்சு எழுத்து கொடுப்பா ஒன்றாகாது நார்மலாக இருப்பா நீ எதுவுமே பேசுகிறப்பா எல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் உனக்கு யாரு அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நம்ம ஆனால் அவரோட மனசில் என்ன கவலைனா நம்ம பையன் வந்து ஒரு குலகாரனாக ஆகிட்டானே அப்படின்னு ஒரு இது. ஆனால் அவன் தான் குழப்பம் இல்லை அது வந்து அப்பவும் தெரிய வரும்னு நினைக்கிறேன் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாஸ்கோவை அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் போர்வெல்லாம் கொஞ்சம் வந்து போகிறாங்க. அப்புறம் மாஸ்கோவும் அந்த ட்ரீம் போயிட்டாரு அதாவது அவங்களோட வருங்கால ட்ரீம் போயிட்டாரு. அதாவது என்னன்னா அவர் தான் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கிளாஸ் சரக்கு கிளாஸ் அதுக்கப்புறம் அப்படி ஜாலியாக வானத்தை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்காங்க அந்த ட்ரீம் போயிட்டாரு. அதாவது இது எப்படி காமிச்சிருக்காங்கன்னா மாஸ்கோ வந்து அப்படி சாக போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ போகும் ட்ரீமுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே டெல்வி நம்ம டென்வரும் நம்ம மாஸ்கோவும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க மனசு விட்டு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு பேர்லின் சொல்கிறாங்க. அப்படியே எல்லோரும் கலந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்ததுல என்ன காமிக்கிறாங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் வந்து இது மாதிரி எப்போ போகிற காஃபி ஷாப்புக்கு போய் வெயிட் பண்ணிருக்காரு நம்ம ரக்கில் முடியும். ரக்கில் முடியும் வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் நமக்கு எனக்கு ஃபோன் அவசரமாக தந்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் வந்துட்டு கேட்குறாரு உங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ரக்கில் முடிவு சொல்கிறாங்க ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டேன் உங்களை சந்தேகமும் பண்ணிட்டேன் உங்களை அரெஸ்ட் கூட பண்ணிட்டேன் அப்போது நீங்கள் ஏன் என்கிட்ட ஒரு மாதிரி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்களாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் சொல்கிறாரு அது தெரியாமல் நடந்து போச்சு விடுங்க ஒரு பதற்றத்தில் எல்லாத்துக்கும் அப்படி தான் நடக்கும் அது மாதிரி தான் நீங்களும் பண்ணிக்கிங்க அதுக்கு சாரி அதனால கேட்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரக்கில் முடிவும் நம்ம ப்ரொஃபஸரும் கொஞ்சம் சிரிச்சு அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அடுத்த சீன் காமிச்சாங்க. அடுத்த சீன் என்னன்னா நம்ம நம்ம டென்வர் தான் அந்த மூன்று ரசம் தனியான ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி அவங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் அவங்க க்ளீன் பண்ண உள்ள போகிறாரு. க்ளீன் பண்ண போகும்போது போய் உள்ள போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ண உட்காந்து க்ளீன் பண்ண உட்காந்தவொடனே இந்த மாதிரி புல்லட் வந்து ஆழமாக தான் பதிஞ்சிருக்கு நம்ம எடுத்து அவங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம மூணுக்கு ரசம் சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் வேண்டாம் அது ரொம்ப வலிக்கும் இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க புல்லெட் உள்ள வச்சு புல்லட் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருந்தே உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மூணு கப்பஸ்டம் ரெடி அப்புறம் அப்படியே விட்டுறோம்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம டென்வர் சொல்கிறாரு சரி நம்ம அப்படியே விடலாம் முதல்ல நம்ம ரத்தத்தை வெளியே வரது வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம டென்வர் அண்ணன். அப்புறம் டிஞ்சர் ஊற்றி பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் கட்டெல்லாம் போட்டு சில டப்பெல்லாம் ஒட்டி நீட்டாக பண்ணிட்டாங்க நம்ம டென்வர் அண்ணன். பரவாயில்ல நல்ல பையன். அதுக்கப்புறம் நம்ம தான் நம்ம மாஸ்கோ தான் தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்கும்போது அது வந்து இந்த நினைவுகளை வருது அதாவது நம்ம பையன் வந்து கொண்டுட்டான்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அந்த டிப்ரெஷனில் வந்து நம்ம அந்த கொண்டு அதை வந்து நினச்சிக்கிட்டே இருக்காரு அது அது வந்து அவர் அவர் மைண்ட் வந்துட்டு போகுது அது கொஞ்சம் அவர் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் மாஸ்கோ வந்து எந்திரிச்சு உட்காந்துறாரு எந்திரிச்சு உட்காந்த உடனே ஒரு மாதிரி யோசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கன் எடுத்துட்டு அப்படியே ஒரு ஆவேசமாக சிங்கநாடி போட்டு நடந்து வர்றாரு நம்ம மாஸ்கோ. என்னடா சிங்கம் வேகமாக போயிட்டு இருக்குது பார்க்கும்போது தான் ஒரு அசிங்கமான நடப்பது என்னென்னா நம்ம வேகமாக நடந்து வந்து அந்த டோர் இருக்குல்ல அந்த ராயல் மின்டோர் டோர் வந்து ஒரு சுவிட்சை போட்டு திறந்து அப்படியே தியாகி மாதிரி அப்படியே உயிர் காக்கும் தியாகி மாதிரி நின்றுருக்காரு நம்ம மாஸ்கோ.
அதை பார்த்து நம்ம போலீஸ்காரங்க அட்டென்ஷன் எவ்ரி ஒன் அட்டென்ஷன் எவ்ரி ஒன் அதே மாதிரி அட்டென்ஷன் எவ்ரி ஒன் சொல்லிட்டு எல்லாம் கண்ணை வச்சுட்டு சுரக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாஸ்கோவை. அதுக்கப்புறம் நம்ம டென்வர் வந்துட்டு அப்பா அப்படின்ட்டு ஓடி போய் நம்ம மாஸ்கோவை வந்து கொடுத்துறாரு. நம்ம மாஸ்கோவை வந்து தள்ளி விட்டு கொடுத்துறாரு. கொடுத்த உடனே அப்பா என்ன பக்கத்தில் வேலை பார்க்குற என்னப்பா என்னப்பான்னு கேட்கறாரு. அதுக்கப்புறம் நீ தான் புள்ளி கொண்டு இடம் இதுக்கு நான் உயிரோடு என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஏஞ்சல் இருந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அவங்க பேச கண்டுபிடி அவங்க பேச கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேசி நம்ம போலீஸ்க்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம நம்ம மாஸ்க் மேலே சொல்லிட்டாரு அந்த பிள்ளை நீ கொண்டு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு போது தான் அப்போ நம்ம டின்னர் என்ன சொல்கிறாரு. அப்பா நான் ஊப்பு இல்லைப்பா நான் கொல்லலப்பா என் நம்புப்பா நான் அவரை வந்து ஒரு ரூமுக்கு தனியாக அடைச்சிருக்கப்பா யாரும் யாரும் இல்லாமல் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் இருந்தப்பா ஆனால் நீ இவ்வளோ அவசரப்படும் எனக்கு தெரியாதுப்பா என்னை மன்னிச்சிருப்பா நான் சொல்லாதுக்கு நான் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு ஒரு சாவி கேட்குறாரு. அப்படின்னு சொன்னோடனே தான் அந்த மனுஷனுக்கு உயிரே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கதவு முடிச்சு அப்புறம் நம்ம மாஸ்க்கோவையும் கூப்பிட்டு போயிடறாங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லா ஆஸ்ட்ரேஜஸையும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு எல்லாத்தையும் லைன் அடிக்க வச்சுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா நம்ம டாப்புக்கு போய் அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்கலாம் அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து டாப்பு கூப்பிட்டு போகிறாங்க. டாப்பு கூப்பிட்டு போனோடனே நம்ம டென்வரனும் கூட போகிறாரு. இப்போ கொஞ்சம் நல்லா மூச்சு எடுத்து கொடுப்பா அவங்க அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம டென்வரனே. அந்த நேரத்தில் நம்ம பெர்லினுக்கு கால் வருது. பெர்லின் கால் வந்தோடனே நம்ம ப்ரொஃபஸர் தான் கால் பண்ணுறாரு. கால் வந்தோடனே ப்ரொஃபஸர் எல்லாரும் ஏன் மேலே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பெர்லின் வந்து சொல்கிறாரு ப்ரொஃபஸர் கிட்ட இந்த மாதிரி அவருக்கு வந்து பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு கொஞ்சம் நம்ம பேருந்து சொல்கிறாரு அவருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும் அதனால் எல்லா ஹாஸ்டேஜஸ்க்கும் டம்மி கண்டு கொடுத்துட்டு அவங்க வந்து டாப்பு கூட்டி போய் இது மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நான் என்னோட தலைமை எனக்கு அவங்களா எதுவும் பண்ணுறாங்க அதான் நான் ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் வந்து எதாவது சொல்லிட்டு செய்யுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாரு. அந்த நேரத்தில் தான் நம்மளோட அப்புறம் வந்து இது மாதிரி கொஞ்சம் சலசலம் கொடுத்துட்டாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எதுக்காக மேலே கூட்டு வந்தீங்க எங்கள் கொள்ளை மேலே கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம டென்வர் வந்துட்டு வேணாண்டா கீழே உட்கார கீழே உட்கார போலீஸ்லாம் இருக்காங்கடா சுற்றுவாங்கடா எங்களையும் நினச்சி ஒன்று சுற்றுவாங்கடா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹார்ட் ஒன்றும் கேட்க மாட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளோட நம்ம டென்வர் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அவரை சுற்றுவாங்கடா எல்லாம் கீழே உட்காரங்கடா கீழே உட்காரங்கன்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே நம்ம போலீஸ்காரங்க சார் நைஸ் ஷாட் சார் சுற்றலாம் சார் சூப்பர் சார் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஹைஜாக்கராக இருப்பான் அவனை சுற்றலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் மேலே இருக்குங்க. நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் பெர்லினோட டென்வரனோட பேச்சை கேட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க. உட்காந்துக்கப்புறம் நம்ம ஆட்ரோ மட்டும் அல்லாடிட்டு இருந்துருக்காரு. ஆட்ரோவை போட்டாங்க. அவர் சுட்டவொடனே தான் போயிட்டு அவங்க அறிவு வருது. அதாவது நம்ம கேமரா வச்சு பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா அது நம்ம ஆட்ரோ இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரேஜர் இவர் வந்து அவரை தேவையில்லாமல் சுட்டுட்டோம் நம்மளுக்கு இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையும் முடிக்கிறாங்க. அப்படியே பிளாக் ஸ்க்ரீன் வருது. அடுத்த நான் அவங்க சந்திப்பது நான் உங்கள் விகே கிரியேஷன் வந்து கிஷோர் பேசுகிறேன். இந்த வீடியோஸ் இந்த சீரிஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஆர்டராக போயிட்டு இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் போயிட்டு இருக்கும். ஒன்று மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கதையே புரியாது. அதனால் மறக்காமல் நம்ம சீரிஸ் எல்லாம் பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.